அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 7 மக்கட்பேறு குறள் எண் 63 பார்க்கப் போகிறோம். தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். இதுதான் குறள். அதாவது தம் மக்களே நம்முடைய பொருட்கள் என்பர். மக்களாகிய அவர் தம் பொருட்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் என்று இந்த குறள் மூலமாக நமக்கு பொருள் கூறுகிறார் திருவள்ளுவர் அவர்கள். அதாவது தாம் பெற்ற பொருட்களுள் கருப்பொருட்களிலிருந்து வரும் பிள்ளை செல்வத்தை தான் இங்கு முதற் பொருளாக வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அந்த பிள்ளை செல்வம் என்னும் முதற் பொருளாக இங்கு கூறுவது, பெற்றோர்கள் செய்த நல்வினை பயனுக்கேற்றபடி கூடாமல் குறையாமல் இப்பூ உலகில் பிறந்து விளையாடுகின்றனர் என்பதுதான் இந்த குறளின் பொருள். அதாவது வசதி இல்லாத வீட்டில் பிறந்த ஒருவர் கஷ்டப்பட்டு படித்து உலகு போற்றக்கூடிய ஒரு பதவியில் அமர்ந்து விட்டார் என்றால் அது அவரை பெற்ற பெற்றோருக்கு பெருமை வந்து சேரும். இதைத்தான் வள்ளுவர் அவர் தம் பொருள்கள் அவரவர் வினையின் பயனால் வந்து சேரும் என்கிறார். இதை பெற்றோர்கள் முற்பிறவியில் செய்த நல்வினை பயன் இதுபோல் அல்லாமல், அதாவது மேற்கூறியது போல் அல்லாமல், வசதி வாய்ப்பாக இருக்கும் வீட்டில் உள்ள ஒரு பெற்றோருக்கு குழந்தை கல்வி கற்காமல் தான் தோன்றித்தனமாக இருந்தால் அது அந்த பொருள் என்னும் செல்வத்தை பெற்ற பெற்றோர்கள் செய்த முற்பிறவியின் வினையின் பயனே என்று ஆணித்தரமாக நமக்கு இக்குறள் மூலமாக விளக்குகிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. கோடி பொருட்கள் உலகில் இருந்தாலும் நம்மை நாடி வந்த நம் பொருட்கள் என்றும் உயர்வாயிருக்க நல்வினை சிந்தனையில் மட்டும் இருக்க நம் சந்ததிகளுக்கு எடுத்துரைப்போமா? நிச்சயமாக எடுத்துரைப்போம். இதைத்தான் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும் என்று குறள் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.